கோவை டு கோடம்பாக்கம். ஸோ உங்கள் ஜேர்னி கோவை டு கோடம்பாக்கம் அப்படின்னா கோவை டு சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓப்பனாக சொல்ல போனால் கோவை டு கோடம்பாக்கம் சொல்கிறீங்களா, ஆக்சுவலாக கோடம்பாக்கம் டு கோவை தான் போடணும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஏலியர் கேபிட்டல் வந்து கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போயிட்டு சேலம்லேருந்து சென்னை போயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஜேர்னி இருக்கக்கூடாது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரே ஒரு ஏரியாவை மட்டும் சினிமா வளர்க்குறது அது வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியான சைனே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்கிறேன், கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரிவாண்டத்துலையும் படம் பண்ணலாம், காலிகட்லேயும் பண்ணலாம், கொச்சின்லேயும் பண்ணலாம். சி இன் சச்சவே இட் ஹஸ் டு பி டன் இன் தமிழ்நாடு ஆல்சோ. நீ படம் வந்து போய் கோடம்பாக்கத்தில் தான் ஏன் எடுக்கணும், நான் கோயம்புத்தூர்லேருந்தே எடுக்கலாம். வி ஹவ் டு கிரியேட் சச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே நம்ம பண்ணோம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு வி ஆர் ஆல்சோ ஈக்குவலன் டு கோடம்பாக்கம். நான் வந்து ஒரு படத்துக்காக என்னுடைய நான் கேட்குறது என்னென்னா என்னுடைய லைஃப் ஸ்டைலு எனக்கு தேவையான கிளைமேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எதுக்கு சென்னை போகணுங்க. என்கிட்ட க்ரியேட்டிவ் இருக்குன்னா எனக்கு வேண்டிய எனக்கு ஒரு இங்கே எந்த இந்த என்விரான்மெண்ட் தான் கோயம்புத்தூர் என்விரான்மெண்ட் தான் பிடிக்குதுன்னா இங்கே வி வில் ட்ரை டு டூ பெஸ்ட். அதுதான் நான் சொல்லுவேன். நான் சென்னை மட்டும்தான் போய் நீ சினிமா பண்ணணும்னா அது தப்பான விஷயம். அது புரியுதுங்களா? மற்ற ஸ்டேட்ஸ்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் கொண்டு போகணும். ஒரே ஒரு ஏரியா வச்சுட்டு அங்கே தான் போய் நான் சினிமா பண்ணோன்னா அதுலேயே பாதி பேர் வந்து அன்சக்சஸ்ஃபுல் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? ஏன் கேட்டிங்கன்னா எல்லாருமே அங்கே போகணும்னு சொல்லும்போது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அவங்களுடைய என்ன சொல்ற ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதுலேயே வந்து அவங்களுடைய டேலண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வர முடியாது. என்ன கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு கோடம்பாக்கம் சொல்கிறதுக்கு பதில் கோயம்புத்தூர் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போகலாம். என்ன சாதிக்கணும் நீங்கள் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரியில் வந்தீங்க? சரி, சாதிக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ வாண்ட் டு டெலிவரி அ குட் கண்டென்ட், அதுதான் நினைக்கிறேன் நான். அது மட்டும்தான் நம்ம எடுக்கிற விஷயம். இப்போ வந்து எப்படின்னா நான் சொல்கிற விஷயம் நான் எப்போதுமே நல்லா தான் சொல்லுவேன், நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னு சொல்லி நான் எனக்குள்ள ஒரு நினப்பு இருக்கும். புரியுதுங்களா? நான் நினைக்கிறது வந்து மக்களும் நான் நினைக்கிறது கரெக்டாக நினைக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த படம் மூலியமாக நான் தெரிஞ்சிக்கிற விஷயம். அவ்வளோதான். பெருசாக வந்து இதில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஐ எம் ஆல்சோ கிவிங் எ குட் கண்டென்ட் டு தி ஆடியன்ஸ். அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நான் பண்ணுறேன்னு சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய சாதிப்பை நான் நினச்சி பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் சார். தேங்க்யூ.